ஸ் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு வால் ஹேங்கிங். வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது குக்கர் யூஸ் பண்ணுற கேஸ்கட். இது வேஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் நம்ம வால் ஹேங்கிங் செஞ்சுக்கலாம். இப்போ இது வீட்டுக்கு வர இன்விடேஷன், இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஃப்ளார் செஞ்சிடலாம். ஏதாச்சும் சர்க்கிள் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கணும். நான் சர்க்கிள் ஆப்ஜெக்ட் தான் டம்ளர் எடுத்துருக்கேன், இல்லை மார்க்கர் ஸ்கெட்சு இன்னும் பண்ணால் இதில் ரன் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்கு எத்தனை ஃப்ளார்ஸ் தேவையோ அத்தனை சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். வாங்க, இனிமேல் நான் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம இதில் இனிமாரி ஒரு மஸ்கிட்டோ காயில் மாரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். பாருங்க, மஸ்கிட்டோ காயில் மாதிரியே இருக்குது. பாருங்க, நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். நான் இந்த இன்விடேஷன் இந்த கலரில் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த இன்விடேஷன் இருந்தாலும் எடுத்துக்கலாம், எந்த கலரில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டிஃபாக ரோல் பண்ணும். அந்த மாதிரி ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம சென்டரில் ஒரு கம் வச்சிடலாம். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளார் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த சாண்டல் கலராக எனக்கு அச்சிச்சு, அதனால் நான் இதுலேயும் செஞ்சேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ லீவ் செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்து அதை ஆஃபாக முடிச்சு அதை வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணணும்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷீட் கிடைக்கும், அதை நம்ம விசிறிக்க முடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம மடித்தாச்சு. மடிப்பு இல்லாத பக்கத்தில் க்ளூ போட்டு ஆஃபாக ஒட்டிக்கணும். இப்போ நம்ம க்ளூ போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விரித்து பார்த்தா நம்மளோட லீவ் கச்சிடும். வாங்க பார்க்கலாம். லீவ் செஞ்சாச்சு, அடுத்து நம்ம டெக்கரேஷன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் கத்து எடுத்து அதில் நம்ம வேஸ்ட்டு துணி இல்லைனா ஒரு லேஸ் துணி எடுத்துக்கணும். நான் ஒரு கோல்டு கலர் துணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கம் எடுத்து ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு உள் பக்கமாக வந்து இதை ஒட்டிடலாம். இதை நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணணும். இதெல்லாம் டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இடையில இடையில கம் வச்சுக்கலாம்.
பாருங்க துணியால் நம்ம இப்ப ஃபுல்லா ரோல் பண்ணியாச்சு இப்ப நாம டெக்கரேஷன் பண்ணிரலாம் அதான் फ्रेंड्स நான் செஞ்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நான் வேஸ்டான காஸ் கட்டோ இன்விடேஷன் வச்சு செஞ்சிருக்கேன் இன்விடேஷன் இல்லனாலும் பரவால சாட்ல நம்ம சாட் பேப்பர்ல நம்ம செஞ்சிக்கலாம் நான் பின்னாடி உள்ளன் நூலால ஒரு டாக் போட்டுர்க்கேன் மாட்டத்துக்கு நீங்க எந்த நூலால வேணா போட்டுக்கலாம் 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் உங்களால தான் 100 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு நீங்க இன்னுமேட் எங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் உங்க फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லுங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் நான் திருப்பி பார்க்கறேன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா எங்களுக்கு